ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நான் ஃபஸ்ட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காலையில் பொரியல் செய்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி குக்கரில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி மாதிரி அரைச்சி வச்சுருந்திங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரை கிலோக்கான மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கால் கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் இது எல்லாத்துலேயும் பாதி பாதி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஜாஸ்தி தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அந்த விசிலை எடுத்துட்டு அந்த ஸ்டீம் வெளியே போனதும் உடனே ஓப்பன் பண்ணிவிடுங்க. அப்படியே விசில் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா காய் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும், ரொம்பவும் வெந்துடும், நல்லா இருக்காது. இப்போ நான் மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, நான் அதை உடனே ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், நல்லா ஸ்டீம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இந்த காய் வந்து கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூனு. இந்த கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பூண்டு பல்லை வந்து இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். இந்த பூண்டு லைட்டாக வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இந்த காயில் சேர்த்துருக்க உப்பே போதும். இப்போது நம்ம அந்த காய் எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் இதிலே கூட தாளித்து வேக வைக்கலாம், ஆனால் நான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த காய் விசில் வர்றதுக்குள்ளே கூட நீங்கள் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கொட்டியாச்சு, இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய அவரைக்காய் பொரியல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.